சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து இருபது வரை எருசலேமே கர்த்தரை உன் தேவனை துதி அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார் சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார் அவர் தமது கல் மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார் அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருகப் பண்ணுகிறார் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அல்லே லூயா வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவது ஆனவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்று இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆம் என்றான் நெகேமியா மூன்று அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீவும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள் அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானேயலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள் அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான் மீன் வாசலை அசேனாவின் குமாரர் கட்டினார்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள் அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே மெசெசாபேயேலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை பழைய வாசலை பசேகியாவின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள் அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலத்தியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோனித்தியனும் நதிக்குப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுதுபார்த்து கட்டினார்கள் அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான் அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுதுபார்த்து கட்டினான் அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் பெதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுதுபார்த்து கட்டினான் அவன் அருகே ஆசாப் நயாவின் குமாரன் அத்தூஸ் பழுதுபார்த்து கட்டினான் மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆரீமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் பள்ளத்தாக்கின் வாசலை ஆனோனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் ஆயிரம் மூலம் கட்டினார்கள் குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்ததை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான் ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்ததை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார சிங்காரத் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதி நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான் அவனுக்கு பின்னாக பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்பூகின் குமாரன் நெஹேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக லேவியரில் பாணியின் குமாரன் ரேகோமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய யனாதாதின் குமாரன் பாபாயி பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெஸ்வாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோட பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் எலியாசிபின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கடைக்கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக அனன்யாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக ஏனாதாதின் குமாரன் பின்னூவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கு அடுத்த ராஜாவின் உயரமான அரமனைக்கு இருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதை கட்டினான் அவனுக்கு பின்னாக பாரோஷின் குமாரன் பெதாயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனிமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள் அவர்களுக்குப் பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள் குதிரை வாசல் முதற் கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோ தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாவின் ஆறாவது குமாரனாகிய ஆனோனும் வேறொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக பெரஹியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறைவீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனிமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான் கோடியின் மேல்வீட்டுக்கும் ஆட்டுவாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுதுபார்த்து கட்டினார்கள் நெகேமியா நான்கு நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான் அப்பொழுது அம்மோனியனாகிய தோபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தைய அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவுண்டாக பேசினார்களே நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் அப்பொழுது யூதா மனிதர் சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது மண்மேடு மிச்சமாயிருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்றுபோடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள் அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து பத்து விசை எங்களுக்கு சொன்னார்கள் அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள் அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான் நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி பெரிதும் நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காண மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள் அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து ரா மாறு நமக்கு காவலுக்கும் பகல் வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே ரா கடவர்கள் என்று சொல்லி நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது